வணக்கம். ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் ஈஸியாக திருத்தம் செய்வது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆதார் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்க uidai.gov.in அந்த வெப்சைட்டில் கீழே பாருங்கள் மை ஆதார், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆதார் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இதில் லாகின். இப்போது உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கு கீழே இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிக்கணும். கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் ஓடிபி. இப்போது உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பர் எடுத்து என்டர் பண்ணிவிட்டு லாகின். இப்போது ஆதார் லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதாரில் அட்ரஸ் திருத்தம் செய்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து அப்டேட் ஆதார் ஆன்லைன், அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சு பண்ணுறது. ரெண்டாவதாக இருக்கிறது ஹெட் ஆஃப் ஃபேமிலி, அதாவது உங்கள் குடும்ப தலைவரோட ஆதாரை வச்சு அப்டேட் பண்ணுறது. என்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருக்கிறதுனால அப்டேட் ஆதார் ஆன்லைன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்டேட் பண்ண முடியும் எல்லா விவரமும் இருக்குங்கல. படித்து பார்த்ததுக்கப்புறம் ப்ரஷிட் டு அப்டேட் ஆதார் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது மூணு மாற்ற முடியாது, அட்ரஸ் மட்டும்தான் மாற்ற முடியும். அதை டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு ப்ரஷிட் டு அப்டேட் ஆதார் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்களுடைய பழைய அட்ரஸ், ஏற்கனவே இருக்கிற அட்ரஸ் ஷோவாகும். இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ரெண்டுமே ஷோவாகும். அதுக்கும் கீழே கேர் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல சன் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப், டேட்டர் ஆஃப், என்னவோ அதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுடைய பெயர் எழுதிக்கலாம். அதாவது தந்தை, கணவர் அல்லது கார்டியன், அவங்க பெயரை வந்து இங்கிலீஷில் கரெக்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொடுத்துட்டு அது கீழே புதுப்பிக்கப்பட வேண்டிய உறவின் பெயர், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் ஷோவாகும். ஏதாவது திருத்தம் இருந்தால் திருத்தம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹவுஸ், பில்டிங், அப்பார்ட்மெண்ட், இதில் எந்த நம்பர் உங்களுக்கு அட்ரஸில் இருக்குதோ அந்த நம்பர் அந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே தமிழ்லேயும் டச் பண்ணிக்கோங்க. அது அப்படி இங்கே வந்துடும். திருத்தம் இருந்தால் திருத்தம் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ட்ரீட், ரோட், லேண்ட் இதில் எது வருமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க இங்கிலீஷில். அப்படியே கீழே டச் பண்ணிங்கன்னா தமிழில் வரும். ஏதாவது திருத்தம் இருந்தால் திருத்தம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏரியா, லொக்காலிட்டி, செக்டோர் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் வில்லேஜ் நேம் கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா ஏரியா நேம் கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு அப்படியே கீழே டச் பண்ணுங்கள். இங்கேயும் தவறு இருந்தால் திருத்தம் பண்ணிக்கலாம். அடுத்தது லேண்ட்மார்க் இருந்தால் ஆங்கிலத்தில் டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே டச் பண்ணிவிட்டு தமிழ் கீபோர்டு மாற்றி உங்களுடைய லேண்ட்மார்க் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரைட் சைடில் கீபோர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இப்போ பின்கோடு என்டர் பண்ணணும். உங்கள் ஏரியா பின்கோடு இதில் என்டர் பண்ணிங்கன்னா ஸ்டேட் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு பின்கோடு என்டர் பண்ணிக்கலாம். அது கீழே டச் பண்ண உடனே உங்களுடைய ஸ்டேட் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது இங்கிலீஷில் இருக்கிற பெயரை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் தமிழில் தமிழ்நாடுன்னு இருக்குது, கீழே தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தவறு இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே தமிழில் வரும், அதுவும் ஏதாவது தவறு இருந்தால் அழிச்சிட்டு திருத்தம் பண்ணிக்கோங்க தமிழ் கீபோர்டு மாற்றி. அதுக்கடுத்து வில்லேஜ், டவுன், சிட்டி, இந்த இடத்துல உங்களுடைய வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணணும். என்ன வில்லேஜ் அப்படிங்கிறத இந்த இடத்துல கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் தப்பாக இருக்குது, அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி லைட்டாக அடிச்சுட்டு கரெக்டான ஊர் பெயரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். வில்லேஜ் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டேன். அடுத்தது உங்கள் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் தமிழில் வந்து தவறாக இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே திருத்தம் பண்ணிக்கிறேன். தமிழ் கீபோர்டு ஓப்பன் பண்ணி பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் திருத்தம் பண்ணும் போது அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மேனுவலாக ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறது, இன்னொன்று டிஜிலாக்கர். நான் மேனுவல் கொடுத்துட்டு அதுக்கு கீழே செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் டைப் அதை செலக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃப் இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த டைப் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டு வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு அப்லோட். இப்போ ஃபைல் ஓப்பன் ஆகும். எந்த ஃபைலில் வச்சுருக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பிடிஎஃபோ அல்லது இமேஜோ டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இப்படி வந்துடும், க்ரீன் கலரில் வந்துடணும். அப்போ தான் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூஃப் எப்படி இருக்கணும்னா 2 MB-க்குள்ளே JPEG, PNG, PDF இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஏதாவது தவறு இருந்தால் பாருங்கள் இந்த இடத்துல கீபோர்டு காமிச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கீபோர்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் தமிழில்.
தமிழ் கீபோர்டு இல்லாதவங்க மட்டும் இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ரீவியூவாக ஷோ ஆகும். இதில் ஏதாவது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் தவறாக இருந்தால் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கூட பென்சில் மார்க் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே தமிழில் பாருங்கள், அதுவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கூட நல்லா முழுமையாக பார்த்துக்கோங்க, ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ரெண்டு பாக்ஸும் டிக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு டிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மேலேயே டிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த அட்ரஸ் திருத்தம் செய்கிறதுக்கு நீங்கள் 50 ரூபா பேமெண்ட் கட்டணும். அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஷோ ஆகுது. இப்போயும் மறுபடியும் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் கட்டுறதுக்கு. நான் ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணாக்கில் இருக்க அப்படியே விட்டுட்டு மேக் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிங்க அப்படின்னா இப்போ பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஷோ ஆகுது. இதில் ஷோ ஆல் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா யூபிஐ கார்டு அப்புறம் நெட் பேங்கிங் வாட்ஸ்அப் இப்படி எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் காமிக்கும். அதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய நெட் பேங்கிங் என்னென்ன பேங்க் இருக்குதுன்னு கொஞ்சமாக காமிக்கும். அதுக்கு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் பேங்க் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் பேங்க் நேம் எதுவோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஷீட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட் கட்டிடணும். ஒருவேளை வேறு பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பேமெண்ட் கட்டிவிட்டு. இப்போ இதே இடத்துக்கு திரும்ப வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது இது மாதிரி வரணும். இது மாதிரி வந்துட்டு டிக் மார்க் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் கட்டினது சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் டேட் டைம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் எடுத்திருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுக்கான ரெசிப்ட். இதில் எஸ்ஆர்என் நம்பர் சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணிக்கோங்க. அல்லது எடுத்து எழுதிக்கிட்டு இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அதே ரெசிப்டில் கீழே பார்த்தீங்கன்னா பழைய அட்ரஸ் இருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்தோம் இல்லையா அந்த அட்ரஸும் ஷோவாகும். எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே பேக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதே இடத்துக்கு திரும்ப வந்துடுங்க. இப்போ கோ டு டேஷ்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் ஷோவாகும். ஒருவேளை லாக் அவுட் ஆகிருந்தாலும் மறுபடியும் லாகின் பண்ணி இதே இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண முடியாது அதோடைய ஸ்டேட்டஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். அப்படியே கீழே அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, வேணுங்கிறப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதுக்கு இந்த ஹெட் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே, அதை கிளிக் பண்ணோன்னு இப்படி வரும். இப்போ லாக் அவுட் கொடுத்துருங்க. லாக் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஹோம் பேஜுக்கு இங்கே வந்துடும். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல கீழே இப்போ எஸ்ஆர்என் நம்பர் காப்பி பண்ண முடியாது, அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த கேப்ஷா கோட் கரெக்டாக என்டர் பண்ணணும் இதே மாதிரி. அடுத்தது சப்மிட். இப்போது ஸ்டேட்டஸ் என்னங்கிறது காமிக்கும், இங்கே ஷோ ஆகும். நாம் அப்டேட் பண்ணது உங்களுக்கு ரிஷ்யூ ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பேக்கெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கழிச்சு கூட பாருங்கள். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் மாறிட்டே இருக்கும். மாறிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஆதார் ஹேஸ் பின் ஜென்ரேட்டட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்டட் அண்ட் போஸ்டட்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் திருத்தம் பண்ண ஆதார் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ லிங்க்கு எண்ட் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸில் ஏதாவது திருத்தம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.